ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து திருச்சியில் இருக்க நம்ம திருச்சி பார்க்குக்கு போயிருந்தோம். இப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு பின்னாடி பேக் சைடில் ஒயகுண்ட ஆறு ஓடுற ரோடில் இங்கே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே புல் தரையெல்லாம் போட்டு க்ரீனிஷாக வச்சுருந்தாங்க, நல்லா சுத்தமாகவும் இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஸ்டாச்சுவெல்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி விளையாடுற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து விளையாடுறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம், எப்படா போய் அதெல்லாம் விளையாடலான்னு. ஆனால் நிறையா பூவு ஸ்டாச்சு எல்லாமே வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய மரம் அதெல்லாம் இருந்துச்சு. மார்னிங்கும் ஈவினிங்கும் இங்கே ஜாக்கிங்கும் வாக்கிங்கும் போகலாம். நல்லா கிரவுண்ட் நல்லா பெருசாக இருந்துருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஸ்பேஸு. அப்புறம் வந்து நாங்கள் சர்க்கஸ்க்கு போனோம். இது வந்து சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு சர்க்கஸ்ஸு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் வந்து லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு தடவை. ஆனால் வந்து போக போக ஈஸி ஆகிடுச்சு. ரிசானு சர்க்கியூட் வந்து விழுந்தான், செம்ம ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் இங்கே பாருங்க, இது வந்து வளைவு மாதிரி இருக்குது, அதில் சுற்றிக்கிட்டே வந்து விழுவுற மாதிரி இருக்கு, செம்மையாக இருக்குது. சவுண்டும் கேட்குது அதுலேருந்து, அப்படியே பட 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 படபடன்னு கீழே வந்து விழுகிற மாதிரி இருக்குது. அப்படியே பின்னாடியெல்லாம் ரோல் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு இது வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகிற சர்க்கஸ்ஸு, செம்மையாக இருந்துச்சு. நான் ப்ளூவில் ஏறி உட்காந்து இப்படி இப்படி போயிட்டு இருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. அது நல்லா ஜாலியாக இருந்துச்சு, எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கிளிம்பிங் பண்ணுறது. இது வந்து எங்கள் ரிசான் வந்து ஏறிக்கிட்டே இருந்தான், அங்கிட்டும் இங்கிட்டும் தாவிக்கிட்டே இருந்தான். சொல்லவே வேணாம், வீட்டிலையே கதவு மலை ஏறி ஏறி தாவுவான். இப்போ சொல்லவா வேணும், எல்லாத்து மேலேயும் ஏறிக்கிட்டே இருந்தான். ஏறி கடைசியில் அந்த இது மேலே உக்காந்துட்டான், உக்காந்து அப்படியே ஹாய் காமிச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கிட்டையும். அதுக்கப்புறமேட்டு இறங்கிட்டு தான் வந்து குதித்தான். ஆனால் செப்பல் போடாமல் ஏறிட்டான், எப்படின்னு தெரில, என்னையால் மட்டும் ஏறவே முடியலை. அவன் ஏறிட்டான் டக்கு டக்கு. நீங்கள் பாருங்கள், தாவிக்கிட்டே இருக்கான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒழுங்காக ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்கிறான், தாவிக்கிட்டே இருக்கான். அப்புறம் வந்து இது ஈஸியாக இருந்துச்சு, பட் வந்து அவன் ஈஸியாக தான் ஏறினான், நானும் ஏறினேன். இது வந்து ஊஞ்சல் நல்லா அப்படி ஸ்விங் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஆடும் போது நல்லா சூப்பராக, நானும் நல்லா ஹைட்டுக்கு ஆளான்னு பார்த்தேன், ஆனால் ஆட முடியல. ரிசான் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தான், எங்கள் அப்பா தள்ளி விட்டாரா, நல்லா ஹைட்டுக்கு தள்ளி விடுங்கப்பா, ஹைட்டுக்கு தள்ளி விடுங்கப்பான்னா. நான் தனியாக ஆடிக்கிட்டு இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே நிறையா கார்டன்ஸ் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க, நல்லா க்ரீனிஷாக நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து நல்ல ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும், இங்கே நல்ல ஒரு ஏர் கிடைக்கும், செம்மையாக இருக்கும். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உயகண்டா ஆறு தெரியும், பட் வந்து இப்போ வந்து அழுக்கு தண்ணியாக ஓடுது, சாக்கடையாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஓடும் போது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த வியூ. அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு காளைமாடு செலை வச்சுருந்தாங்க, அதில் நானும் ஒரு சாணம் பிடிச்சி அது கூட ஒரு கண்ணுக்குட்டி நிற்கிற மாதிரி, அந்த கண்ணுக்குட்டி வாழை யாரும் உடச்சிட்டாங்க பாவம். அதுக்கப்புறம் இது நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு இது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இதை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தோம், ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ க்ரீனிஷாக இருந்துச்சு, ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரிசான் வந்து மாட்டு மலை ஏறி உக்காந்துக்கிட்டு இருந்தான், அவன் வெயிட்டுக்கு நல்லா சூப்பராக உக்காந்துட்டான். அதுக்கப்புறம் இங்கே நிறையா பிளான்ட்ஸு அப்புறமேட்டு பூவு எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போனோம். அப்புறமேட்டு இங்கே வந்து நிழல் மாலி போட்டிருந்தாங்க, சரின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். நிறையா பிளான்ஸ் இருந்துச்சு, நீங்கள் சொல்லவே வேணாம், நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ பிளான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய சுற்றி சுற்றி வச்சுருக்காங்க, எல்லாம் வந்து சூப்பராக க்ரீனிஷாக இருக்குது பார்க்கும் போது. இங்கே உட்காந்து நம்ம ப்ரீத்திங் பண்ணும் போது அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும். இங்கே பாருங்கள், புல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, புல்லில் உக்காதும் போது குத்து குத்துன்னு குத்திடுச்சு, ரிசான் கத்திக்கிட்டே இருந்தால் குத்துது குத்துது. ஆனால் எனக்கு தெரில, நான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. இந்த புல் தரையில் உக்காதும் போது ஃபஸ்ட் டைம் உக்காடுறேன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு ஃபோட்டோ எடுத்தோம், ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் எடுத்தோம், இங்கே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே இதை கை வச்சு அமுக்கும் போது நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டினையும் ஒரு குத்து விடுங்க. Hi friends, next video la paakalam, bye.